மதுரை அம்மாச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டக்காய் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த சட்னியும் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கப்பளவு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து இதில் நல்லா ஆஞ்சு பிரித்து எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம். சரி, சுண்டக்காயை குழம்பு வச்சு சட்னி வச்சு வத்தலாகவும் சாப்பிட்லாம். ஆனால் வத்தல் வந்து போட முடியாது. நம்ம மழைக்காலம் ஆயிடுச்சுனால வத்தல் போட முடியாது. அதனால் குழம்பு சட்னி வச்சு சாப்பிட்லாம். குழம்பாக போட்டால் நீங்கள் சத்தம் போடுவீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் சட்னி செய்ய போகிறேன். இந்த பச்சை சுண்டக்காயை வந்து தட்டி தான் எல்லோரும் போடுவாங்க. ஆனால் நான் தட்டாமே நல்ல நெல்லை வதக்கி போட போகிறேன். எல்லா பொருளும் சேர்த்த முடப்போம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாமே சேர்த்து செய்யும் போது கசப்புத்தன்மை இருக்காது. சின்ன பிள்ளை கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டக்காயை வதக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் என்ன காயட்டும் நல்லா காயும் இந்த சுண்டைக்காயை போட்டுக்கலாம். இந்த பச்சை கலர் வந்து நல்லா மாறணும். அதளவுக்கு நல்லா வதக்கணும். சில பேர் வந்து நல்லா தட்டி அதை உடச்சி போடுவாங்க. நான் தட்டலை. உள்ளக்கு விதை வந்து வெளியே வந்துடக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு சத்து. ரொம்ப ஹெல்த்தியானது அந்த தான். அதனால் வந்து அதை வெளியில் எடுக்க வேண்டாம். வெளியில் எடுக்காமல் இந்த மாதிரியே முழுசாகவே போட்டு சுண்டைக்காய் வதக்கி செஞ்சிடலாம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தர நேரம் தான் கூட இல்லாட்டினா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாம். இந்த 2 நாள் சுண்டக்காய் குழம்பு இந்த சுண்டக்காய் சட்னி செஞ்சோம்னா பிபி, சுகர் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். வச்சு இதை எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்துக்கு மேலே உரிச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் கையில் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. 10 பல்லு பூண்டு குறித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதுவும் லேசாக வதங்கிடட்டும். வெள்ளப்பொடி லேசாக வதங்குவோம். 2 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். ரெண்டுமே நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். சாரி, வதக்கிடுவோம். எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 6 பட்டவத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேணும்னா கூட 2 வெத்தல் போட்டுக்கலாம். ஒரு 8 வெத்தல் கூட போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 6 வெத்தல் போதும். கசப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். நான் கசப்பை எடுத்துரும். தேங்காய் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு லேசாக கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஏகட்டும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இறக்கிட்டு நல்லா ஆறவும் மிக்சியில் கொடுத்து நெருநெருன்னு அரைச்சிக்கோங்க. இல்லாட்டினா சட்னி மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி அரைச்சிக்கோங்க. இறக்கி வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். உளுந்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் கறியிடக்கூடாது. அந்த மாதிரி செவந்து தான் இருக்கணும். தெரியுதா? அந்த பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. கறியிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். வச்சுருக்கிறத ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த சுண்டைக்காயும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அதில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் சரியாக வரலைன்னா அம்மிக்கல்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம். இதை வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சுடு சாதத்தில் நல்ல நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி கலக்கிக்கோங்க. சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு துவையிலையும் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி பிடிச்சிருந்தால் மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.